அண்ணாமலை எப்படி பேசுறாரு, சும்மா அவர் துடிப்பு, அவர் வயசு, அந்த மாதிரி தானேங்க வேணும். கண்டிப்பா அவர் தனி கட்சியா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆமா, அவர் அதான் இப்ப அவர் சுற்றுப்பயணம் செய்யற பார்த்தா அப்படி சொல்றாப்ல, எல்லாத்தையும் போறாரு இல்ல ஒரு போல்டா பேசுறாப்ல, இது வந்தா துணிச்சு பேசுறாரு. ஒரு நம்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, அதை நம்ம வந்துருவோம், ஒரு பத்து சீடா வந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பேசுறாப்ல. ஸ்பிரிச்சுவல்ன்றது வேற, நாலேஜ்ன்றது வேற. இப்ப இவங்க ரெண்டு பேர் ஸ்பிரிச்சுவல் எங்க இருக்காங்க, நாலேஜ்ல எங்க இருக்கிறாங்கன்றது தான் மக்கள் யோசனை. வரவேற்கக்கூடிய கருத்து தான். ஃபர்ஸ்ட் ஒன்று, பணம் கொடுக்காம பண்ணணும் இனிஷியலான ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிச்சாங்களான்னு ஆமாம் தான். மக்கள் மனநிலை என்னென்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, இருக்கு மக்களுடைய மனநிலைமை இருக்குது அந்த மாதிரி. ஒரு மாற்றத்தை திராவிட கட்சிகள் போதும், சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர பரவலாக மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து நல்லது பண்ணிவிட்டு ஓட்டு அவங்க போட்டு போடணும், நிறைய பேர் போடணும். எத்தனையோ சொல்லணும்னா சொல்லலாம், நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம யங்கெஸ்ட் வராங்க இப்போ, இதுதாங்க பிஜேபி தான். நம்ம எப்பயும் ரெண்டு கட்சிக்கு போட்டு போட்டு ஆச்சு, இதில் இருப்போமே. நாங்கள்லாம் கூட இல்லை, இனிமேல்ட்டு வர ஜென்ரேஷனுக்குனா யூஸ் ஆகும் இல்லைங்க. இதில் வந்து இறங்கி அவர் மக்களுக்கு சேவை செய்யணும், நல்லது செய்யணும், நிறைய பண்ணணுன்றது அடிப்படை இதில் தான் அவர் வந்து வந்திருக்கிறதே மெயினாக. ஸோ அவருக்கு ரொம்ப நானும் பிஜேபியில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்குது. தைரியமாக பண்ணுறாரு, பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார், வரணும் கண்டிப்பாக. மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும். எதிர்பார்ப்புகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. திராவிட கட்சிகள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். திராவிட கட்சிகள் போதுன்ற நிலைமைக்கு ஒரு மனநிலைமையை மக்கள் வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு எங்கள் சப்போர்ட் இருக்குது. கட்டாயமாக நாங்கள் அவருக்கு போடுவோம். பொது சேவை நல்லா செய்யணும், மக்களுக்கு தேவையான இதை செய்யணும், பார்த்து செய்யணும். கட்சி வளர நல்லாயிருக்கும். அதனால் இந்த கருத்துக்களை கேட்கும்போது மக்களுக்கே தெரியும் யார் எதை பேசுகிறாங்கன்னு. ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுகிறாங்களா, கல்வியை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை ரிசர்ச் பற்றி பேசுகிறாங்களா, அது மாதிரி. நம்ம அண்ணாமலை எது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவங்க இவங்க தான் ஆட்சியில் இவங்க இருந்தால் தானே இவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் சொல்ல, இல்லைன்னா முடியாதுல்ல. அதனால் அவங்க ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு அண்ணாமலை இருக்கணும், எங்களை வரலாம். எங்களை பொறுத்தவரையில் அண்ணாமலை தலைவர் தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தால் நிறைய சொல்கிறது வேறு யாருக்கிட்டையும் இல்லைங்க. அண்ணாமலை ஒன்ஸ் ஒரு வாட்டி கேட்டாங்கன்னா அது கேட்கல, எல்லோரும் கேட்கணும். அது மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு மக்கள் புரிஞ்சிக்குவாங்க. அது வந்து ஒருத்தர் தனித்தனியாக வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிறேன் இப்போது இவர் வந்து அந்த நடுநிலைமையில யார் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணும்னு அதை நினைக்கிறாரு, அது செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. நல்லா தான் பண்ற மோடியில், நல்லா தான் பண்றாரு. மக்களுக்கு வந்து மோடி வந்து நல்லா அவங்க இந்த 5 லட்சம் வந்து காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காரு, நான் கூட வாங்கியிருக்கேன், தெரியணும். அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. அண்ணாமலை நல்லா தான் கொடுக்குறாரு பேட்டி, நல்லா பண்ணாங்க சார். ஒன்றும் பிரச்சனை வந்தால் நல்லா இருக்கும். இப்போட வேலை செய்யணும் இல்லைங்க, சும்மா அவர் என்ன படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் படிச்சுட்டு இங்கே வந்திருக்காருன்னு அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. எல்லாருக்கும் ஏதோ செய்யணும்னு தானே வந்தார், அதை போய் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. என்ன துருவி துருவி அவரை எப்படியோ இப்படி எப்படி டெய்லி சாதாரண இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறது கூட அவரை எப்படி எல்லாம் கேட்குறாங்க. நல்லது பண்ணுறவங்கள கொஞ்சம்னாச்சும் வழிபடுறாங்களாம் பாருங்க. இப்படி இருக்காங்க, மாறணும். எல்லாம் மாறி அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்தான்.